ஏ வரல 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 ஐ ப்ரோ வந்துட்டிங்களா? ஸோ 2 மினிட்ஸ் இதுங்க விளாண்டு வந்துடுறேன் நான். 2 மினிட்ஸ். ஹலோ மக்களே, வணக்கம். நம்ம எனக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து மாஸ்டர் கேமிங் தான் வந்திருக்கோம். இங்கே என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து PS5 இருக்கும், PS4 இருக்கும், அதுக்கப்புறம் குரூப்பாக விளாடலாம். அந்த மாதிரி நீங்கள் ரூம் செட்டப்போடு இருக்கும், ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சிங்கிளாகவும் விளாண்டுக்கலாம். நீங்கள் சிங்கிளாக விளாண்டா ஜிடிஏ விளாட்லாம், என்எஃப்எஸ் விளாட்லாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த கார் ஸ்டிமுலேட்டரும் இருக்கும், உங்களுக்கு ஸ்டேரிங் வச்சுருக்கோம், அதுவும் இருக்கும் உங்களுக்கு. ஸோ திருச்சியில் வந்து இந்த மாதிரி செட்டப் வந்து எங்கேயுமே கிடையாது, இங்கே மட்டும் தான் இருக்குது. இதோட மெயின் பிரான்ச் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து சென்னையில் இருக்குது, மாஸ்டர் கேமிங் அது பேர். ஸோ அதான் இங்கே இங்கே ஆரம்பிச்சிருக்காங்க, பிரான்ச் ஆரம்பிச்சிருக்காங்க. மாப்பிள்ள செம்மையாக நாங்கள் ரெண்டு பேர் விளாண்டுட்ருக்கோம். ஸோ நம்ம வந்து உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, என்னென்ன கேம்ஸ் வச்சுருக்காங்க, என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, இங்கே டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்னு பார்ப்போம். ஸோ சிங்கிள் கேம்ஸ் வந்து சிங்கிள் பிளேயர் கேம்ஸ் என்னென்ன இருக்குது எல்லாமே கிளியராக பார்ப்போம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக கேம் போயிட்டுருக்கு, அவங்க கேம் முடிச்சு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் வீடியோவை. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாஸ்டர் கேமிங்கோட பிரான்ச் மேனேஜர் கிட்ட தான் பேச போகிறோம். ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. ஹாய் ப்ரோ. நல்லா இருக்கேன் ப்ரோ. உங்கள் பேர் என்ன ப்ரோ? நல்ல தம்பி. ஓகே ப்ரோ. நம்மக்கிட்ட என்னென்ன கேம்ஸ் இருக்குது ப்ரோ? ப்ரோ நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பிசி, PS4, PS5 இருக்குது. ஸோ அதில் பிசிலேருந்து பார்த்தீங்கன்னா GTA 5, வேலரண்ட்டு, ஃபோர்ட்நைட்டு, ஃப்ரீ ஃபயரு, நீட் ஃபார் ஸ்பீடு, ஸோ இந்த மாதிரி நிறைய ரெயின்போ 6 அந்த மாதிரி இருக்குது ப்ரோ. சரி, இப்போ பசங்க எதுக்கு ரொம்ப விரும்பி விளையாடுவாங்க? இப்போ நீங்கள் பிசின்னு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா GTA 5, ஃபோர்ட்நைட்டு, வேலரண்ட்டு, ஃப்ரீ ஃபயரு. ஸோ கஸ்டமர் என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணுவோம். நான் எந்த கேம் அதிகமாக கேட்குறாங்களோ அதை பர்ச்சேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இது பிசியில். PS5 பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா FIFA 22 இருக்குது. அது நம்ம PS5 நம்ம திருச்சிலேயே நம்ம தான் வச்சுருக்கோம், ரெண்டு இருக்குது நம்மகிட்ட. ஸோ 2 PS4, 2 PS5 இருக்குது. PS5 வந்து பார்த்தீங்கன்னா FIFA 22 இது தான் அதிகமாக விளாடுவாங்க. அதுக்கப்புறம் ரெஸ்லிங்கு, அது ஒரு பர்டிகுலர் பீப்புள்ஸ் விளாடுவாங்க. FIFA 22 பார்த்தீங்கன்னா நாங்கள் டோர்னமெண்ட்லாம் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ மாதம் மாதம் ஒரு டோர்னமெண்ட் கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ அதுக்கு இப்போ போன மாதம் பார்த்தீங்கன்னா 10,000 வச்சுருக்கோம். இப்போ அடுத்த ஜூலையில் வந்து 20,000 பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதுதான் ப்ரோ. அந்த மாதிரி எல்லாம் இருக்கும். சரி ப்ரோ, இப்போ நம்ம ஸ்டூடியோ சுற்றி பார்க்கலாம் ப்ரோ. ஆ கண்டிப்பாக ப்ரோ. கண்டிப்பாக. ஸோ கேஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைனாக சிஸ்டம் வச்சுருக்காங்க இங்கே. ஸோ நம்ம சிஸ்டமில் என்னென்ன கேம்ஸ் இருக்குன்னு கேட்போம் நம்ம அவர்கிட்ட. சரி சொல்லுங்க, நான் என்னென்ன கேம்ஸ் ப்ரோ இருக்கீங்க இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோ? GTA 5, வேலரண்ட்டு, ஆ சரி, இது வந்து ஃப்ரீ ஃபயரு, ரெயின்போ 6, கவுண்டர் ஸ்ட்ரைக்கு, எபிக் கேம்ஸ் எல்லாமே இருக்கும் ப்ரோ. ஸோ கஸ்டமர் வந்து பார்த்தீங்கன்னா GTA 5 இதுதான் அதிகமாக விளாடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மானிட்டர்லேருந்து, ஹெட்ஃபோன்லேருந்து, கீபோர்ட்லேருந்து எல்லாமே வந்து கேமிங்க்கான ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் இதை தூக்கி பாருங்களேன். ஆக்சுவலி இதை பார்த்தீங்கன்னா அதோடய வெயிட்னஸ், இதோட வெயிட்டை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கு. அதே மாதிரி நீங்கள் என்ன சொல்கிறது, கம்ஃபர்டபுளாக பசங்க விளாடணுங்கிறதுக்காக இது கேமிங் சேர் தான் போட்டு. கேமிங் சேர். ஓகே. நமக்கு ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும், வெறும் 60 ரூபா தான். ஸோ 1 ஹவருக்கு 1 நிமிஷத்துக்கு 1 ரூபா. 1 நிமிஷம் 1 ரூபா. ஓகே ஓகே ஓகே. ஸோ ஆனால் அந்த கம்ஃபர்ட் ஜோன் இதில் கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக கண்டிப்பாக. ஒரு சேர் எல்லாமே கேமிங் சேர்த்துக்கான விஷயம் தான். எங்கேயுமே லே கிடைக்காது. ஆன்லைன்லாம் அவ்வளோதான் விளாடுவாங்க, விளாடலாம். ஸோ இப்போ ஆன்லைன் கேம்ஸ் வந்து ஒரு 5 பேர் கனெக்ட் பண்ணி வேலரண்ட் விளாடுவாங்க, ஃபோர்ட்நைட் விளாடுவாங்க, GTA 5 விளாடுவாங்க. ஸோ எல்லாமே ஆன்லைன் கேம்ஸுக்கெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸாக வந்து செட்டப்பில் வந்து விளாண்டுட்டு போவாங்க. ஸோ இப்போ தலைநகரில் வந்து விளாண்டு போவாங்க. ஆ சரி சரி. ஸோ பாருங்கள் வந்து ஃபுல்லாக கேமிங் சேர்லேருந்து மவுஸு, கீபோர்டு, ஹெட்ஃபோன்ஸ் பாருங்கள், ஃபுல்லாக கேமிங் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் போட்டிங்கன்னா வந்து நல்லா உங்களுக்கு சவுண்டு கேட்கும். ஸோ கேம் விளாட்றவங்களுக்கு தெரியும், மைக்கோடு வந்துருப்பாங்க இங்கே. ஸோ எல்லாமே அதே மாதிரி தானே ப்ரோ? சேம், ஒரே செட்டப் தான். ஒரே செட்டப் தான், எல்லாமே செட்டப் தான். ஸோ இவங்க வந்து 1, 2, 3, 4, 5, 6 சிஸ்டம் வச்சுருக்காங்க. ஸோ 6 சிஸ்டம் வந்து நம்ம 6 பேர் வந்து கனெக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம் நம்ம. ஸோ அப்புறம் நம்மக்கிட்ட கார் ஸ்டிமுலேட்டர் இருக்குல்ல, ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ. இது நம்ம பசங்க வந்து குட்டி பசங்க வந்து அதிகமாக விளாடுவாங்க. ஆ சரி. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் அதிகமாக விளாடுவாங்க. ஸோ சின்ன பசங்க வந்து என்னென்னா கார் ஓட்டணும்னு கேட்டாங்க GTA 5, அதுக்கப்புறம் Forza Horizon 5. ஸோ இதெல்லாம் கேட்டோன்னா சரி ஓகே, இது நம்ம பிசியில் கனெக்ட் பண்ணி கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இது தனியாக போட்டிருக்கோம் இந்த செட்டப். ஆமாம், இந்த செட்டப் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆர்சன் வந்து அதிகமாக விளாடுவாங்க. ஃபோர்ஸ் ஆர்சனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1/2 ஹவர் விளாண்டா 70 ரூபா, 1 ஹவருக்கு வந்து 100 ரூபா. ஸோ சிம்பிளாக அழகாக நீட்டாக இருக்கும், நம்ம ரியல் கார் ஓட்டுற மாதிரியே இருக்கும். இந்த லாகிண்டக் வந்து நல்லாயிருக்கும் ஆக்சுவலி. ஸோ இவங்க ஸ்டேரிங் மவுண்ட் வந்துடுது. ஸோ பேடல் ஷிஃப்டர்ஸ் வந்துடுது வாங்க பின்னாடி. அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சிலேட்டர், பிரேக்கு, நம்ம ரியல் காரில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே இருக்கும் இதில். ஆமாம் ஆமாம் ப்ரோ, ரியலாக நமக்கு வந்து பிரேக்கில் இருந்து எல்லாமே, பிரேக்கு, ஆக்சிலேட்டரு,
கிளட்ஜு எல்லாமே இருக்கும். எல்லாமே வந்து அதனால குட்டி பசங்க மேனுவலாக கூட ஓட்டிப்பாங்க. ஸோ மேனுவலாக வந்து ரொம்ப சின்ன பசங்க, அதே நிறைய பேர் வரும்போது அவங்களால சில பேர் காலை எட்டாது. ஆமாம் ஆமாம். ஸோ அதனால மேனுவலாக வச்சு அவங்க இதிலேயே ட்ரை இதிலே ஓட்டிப்பாங்க. சரி ப்ரோ, நம்ம அடுத்து வந்து பிஎஸ் உள்ள ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இது எல்லாமே வெளியே இருக்குது. ஸோ பிஎஸ் விளாட்றவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷலாக வந்து கேபினே போட்டு உள்ளே ஏசி போட்டு ஃபேன் இருக்குது எல்லாமே போட்டு கேபின் சோஃபா போட்டு செம்ம செட்டப்பாக இருக்குது. வாங்க உள்ளே வாங்க. இப்போ உள்ளே வந்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சோஃபாலேருந்து கேபின் பக்கா கேபின் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிட்டு நம்ம நல்லா ப்ரைவசியாக இருக்கும். நம்ம ஃபுல்லாக நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஜாலியாக விளாட்லாம் அது. ஸோ ஓகே ப்ரோ, இப்போ வந்து பிஎஸ் ஃபோரில் என்னென்ன கேம்ஸ் ப்ரோ கம்மி? இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபோர்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபா 22 தான் அதிகமாக விளாடுவாங்க. ஸோ சில பேர் வந்து ரெஸ்லிங் விளாடுவாங்க, சில பேர் வந்து மார்டல் காம்பேட்டில் விளாடுவாங்க, சில பேர் நீட் ஃபார் ஸ்பீடு, குழந்தைங்களும் வந்து ஜாய்ஸ்டிக்கில் வந்து நீட் ஃபார் ஸ்பீடு விளாடுவாங்க. ஸோ காட் ஆஃப் வார் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறது, செட் ஆஃப் பீப்புளுக்கு தகுந்த மாதிரி அந்த இது இருக்கும். நம்மகிட்ட வந்து அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபா 22 அண்ட் ரெஸ்லிங் தான் ப்ரோ. ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே சோனி கம்பெனி தான், எல்லாம் சோனி பிராண்டடோட தான் வந்து வச்சுருக்காங்க. ஜாய்ஸ்டிக் எல்லாமே ஒயர்லெஸ் அன்பு, எல்லாமே ஒயர்லெஸ் ஒயர்லெஸ் ஜாய்ஸ்டிக்கு நீங்கள் யாராவது விளாண்டுக்கலாம் வச்சு. இல்லை நம்மளோட என்னன்னா மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு டீமாக வந்தாங்கன்னா நாலு பேர் உட்காந்து நல்லா தனி கம்ஃபர்டபுளாக விளாடுவாங்க. ஏசியிலேருந்து ரெண்டு பிஎஸ் ஃபோர் ரெண்டு பிஎஸ் ஃபைவ் பிஎஸ் ஃபைவ் கம்ஃபர்டபுளாக அந்த ப்ரைஸுக்கு தகுந்த மாதிரி இருப்பாங்க. சரி, இப்போ இது விளையாடுறதுக்கு அமௌண்ட் எவ்வளோ ப்ரோ? ப்ரோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 hour ஒரு ஆளாக விளாண்டிங்கன்னா 80 rupees ப்ரோ. இப்போ ரெண்டு பேரை வந்து விளாண்டிங்கன்னா 140 மூணு பேர் விளாண்டிங்கன்னா 210 ஓகே, நாலு பேர் விளாண்டிங்கன்னா 240 1 hour. ஸோ நம்ம எத்தனை பேர் விளாட்றோமோ அத்தனை பேர் அத்தனை பேர் தகுந்த மாதிரி ரேட் கம்மியாகிட்டே வரும். ஸோ கம்ஃபர்டபுளாக இருக்கும், நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா நீங்கள் தனியாக ரூமுக்குள்ளே வந்து என்ஜாய் பண்ணிட்டு போயிடுவீங்க. ஸோ அதுக்கு தான் தனித்தனி கேபின் போட்டு தனித்தனியாக பண்ணிடுறது. ஸோ இந்த மாதிரி திருச்சியில் எங்கேயும் கிடையாது, இங்கே மட்டும் தான் இருக்குது. ஸோ தனி கேபின் போட்டு நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா சமாதாய விளாண்டு போகலாம். ஸோ அடுத்த பிஎஸ் ஃபைவ் பார்க்கலாம் ரொம்ப அப்படியே. ஸோ பிஎஸ் ஃபைவ் பார்க்க போகிறோம் அடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதில் பிஎஸ் ஃபோரு, இது பிஎஸ் ஃபோர் வாங்க. அது ஒரு கேபின் இருக்குது, இங்கே ஒரு கேபின் இருக்குது பிஎஸ் ஃபோரு. ஸோ இது ஒரு கேபின் பிஎஸ் ஃபைவ். சரி ஓகே ப்ரோ, இப்போ இங்கே என்ன ப்ரோ இருக்குது? இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் ஃபைவ் ப்ரோ, அது ரெண்டுமே பிஎஸ் ஃபைவ். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக விளாட்றது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃபா 22 தான். 22 பசங்க வெறித்தனமாக வந்து விளாடுவாங்க. ஸோ பிளேயிங்க்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ ப்ரைஸ் வந்து இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 hour 100, ரெண்டு பேரை விளாண்டிங்கன்னா 180, மூணு பேர் விளாண்டிங்கன்னா 270, நாலு பேர் விளாண்டா 320. ஸோ ஏசி போட்டு, ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி தான் இருக்கும். ஏசி போட்டு தனி கேபின்னு சோஃபா பாருங்கள், நல்ல பெரிய சோஃபாவை போட்டு நல்லா பக்காவாக இருக்கும். ஸோ ப்ரைவேசி தான் ப்ரோ, நம்மகிட்ட இருக்கிற ஸ்பெஷாலிட்டி என்னென்னா ப்ரைவேசியாக நீங்கள் வந்துட்டு ஒரு வீக்கெண்ட் வந்து போனோன்னா வந்து ஒரு மேட்ச் விளாடணும் அப்படின்னா ஒரு ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸோட ஃபன் பண்ண அதுவே போவாங்க. ஓகே ஓகே. நமக்கு வந்து கஸ்டமர் வந்து யங்ஸ்டர்ஸ் தான் அதிகமாக இருப்பாங்க. ஸோ வந்தால் ஜாலியாக சாட்டர்டே சண்டே நல்லா ஃபன் பண்ணிவிட்டு எதுவும் விளாடணுமோ விளாண்டுட்டு ஜாலியாக போவாங்க. ஸோ நீங்கள் ரிவ்யூஸே பார்த்தீங்கன்னா கூகுளில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த ரிவ்யூஸ்லாம் அவ்வளோ எல்லாருமே ரொம்ப பிடிச்சி போய் போட்டிருப்பாங்க. ஸோ ஏன்னா இப்போ ஆரம்பித்த ஒரு 6 months 8 months தான் இருக்கும், பட் ஆனால் கஸ்டமர்ஸோட நல்ல ரெஸ்பான்ஸ் ரிவ்யூஸ் நல்லாயிருக்கு. கண்டிப்பாக கண்டிப்பாக. சரி, இப்போ வந்து எல்லா பசங்க வீட்லையும் சொல்லுவாங்கள்ல கேம் விளையாடுறது அப்படிலாம் சொல்லுவாங்கள்ல. ஸோ இப்போ இந்தியாவில் வந்து இந்த கேமிங்க்கு வந்து எவ்வளோ ஸ்கோப் போகிறோம் இருக்குது ப்ரோ? கண்டிப்பாக கேமர் ஆகிறதுக்கு, கேமர் ஆகிறதுக்கு என்னென்னா நம்ம ஃபாரின் லெவலெலாம் நம்ம கிடையாது. பட் என்னென்னா இப்போ நம்ம நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, எல்லாருமே வந்து ஃப்ரீ ஃபயர் ஜிடிஎஃப் அந்த மாதிரி தான் விளாடுவோம். ஆனால் இங்கே நம்ம திருச்சி பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பீஃபா தான், ஃபுட்பால் தான். ஃபுட்பால் ஃபுட்பால் வேறு லெவலில், எல்லாருமே அது தான் வந்து விளாடுவாங்க. எனக்கு வந்து ஒரு 100% ஒரு 90% பீப்புள்ஸ் வந்து பீஃபா தான் விளாடுவாங்க. ஏன்னா அதுக்காக தான் நம்ம டோர்மெண்ட்டே கண்டக்ட் பண்ணுறது. டோர்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எதிர்பார்க்காத நம்பர்ஸ்லாம் வருவாங்க. ஸோ யாருமே இங்கே யாருமே அந்தளவுக்கு டோர்மெண்ட் பண்ணது கிடையாது. ஸோ 10,000 rupees 20,000 rupees யாரும் வச்சது கிடையாது. ஸோ நாங்கள் அதை ப்ளே பண்ணி பார்த்தோம். ஸோ அது கஸ்டமர்ஸுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால நல்லா ரெஸ்பான்சிபிள். ஸோ வந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதோட இண்டியில் இருக்குது எல்லாமே வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா இதே சென்னையில் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து வேற மடங்கு, அப்படியே டபுள் மடங்கு. ஓகே ஓகே. பட் ஆனால் இங்கே உள்ள நம்ம கஸ்டமர்ஸுக்காக எல்லாமே ரேட்டு கம்மி பண்ணி ஸோ அந்தளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே ப்ரோ இருக்குது? ப்ரோ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது வந்து நம்ம கேகே நகரில் சுந்தர்னு சொல்லுவாங்க, சாத்தனூர் மெயின் ரோடு. நம்ம பைபாஸ்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 1 hour மன்னாரபுரத்துக்கு பக்கத்தில் ஒரு 1 kilometer தூரத்தில் தான். ஸோ கிங்ஸ் பேக்ஸ் மாடியில் செகண்ட் ஃப்ளோரு. ஸோ பக்கம் தான் நமக்கு, எல்லாமே நியர்பை தான் நமக்கு. இப்போ ஸ்கூல் காலேஜஸ் எல்லாமே நிறைய இருக்குது. ஸோ அங்கே ஜங்ஷன்லேருந்து நிறைய பேர் வருவாங்க, தில்லை நகர்லேருந்து வருவாங்க. தில்லை நகர்லேருந்துலாம் பிசி விளாட்றதுக்கு டீமாகவே வருவாங்க. ஸோ இதான் ஒரு
கரெக்டாக டைமிங் எவ்வளோ ப்ரோ? ப்ரோ காலைல 10 to 9 வரைக்கும் ப்ரோ. சேவ் பண்ணாமல் ஏதாவது ஆஃபர் ஏதாவது இருக்கா? ஆ கண்டிப்பாக இருக்குது ப்ரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 4 பிளேயராக வந்து 2 hours விளாண்டா 1 hour ஃப்ரீ, அந்த மாதிரி வீக்கெண்ட் நாங்கள் வந்து மாற்றிக்கிட்டே இருக்கோம். ஸோ கஸ்டமர்ஸ் என்ன எதிர்பார்க்குறாங்கிறதுக்காக மாற்றிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் பிசிலெலாம் எடுத்துட்டிங்கன்னா 4 hours விளாண்டா 1 hour ஃப்ரீ, 3 hours விளாண்டா 1/2 hour ஃப்ரீ, இந்த மாதிரி வார வாரம் நாங்கள் வந்து அது வந்து ஆஃபர்ஸ் இது பண்ணுவோம். நம்ம இன்ஸ்டா என்னென்னா மாஸ்டர் கேமிங் ட்ரிச்சின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் இருக்குது, அதில் எங்களுடைய ஆஃபர்ஸ் எல்லாமே போட்டிருப்போம், அதில் நீங்கள் வேணால் பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ கைஸ் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிளியராக எல்லாத்தையும் சொன்னார் அவர் என்னென்ன கடையில் இருக்குது. ஸோ ப்ரைஸிங் கிளியராக சொல்லிட்டாரு. இவங்க டோர்னமெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதே நீங்கள் வந்து விளாட்லாம். சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து ஜாலியாக விளாண்டு போகலாம் இங்கே வந்து. ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி சுந்தர் நகரில் இருக்குது. ஸோ திருச்சி பீப்புள் கண்டிப்பாக வந்து விளாடுங்க. ஸோ பசங்களோட வந்தீங்கன்னா செம்ம ஜாலியாக இருக்குது விளாட்றதுக்கு. ஸோ தனி கேபின் கொடுத்துட்றாங்க, சோஃபா இருக்குது, ஏசி இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ பக்காவாக விளாண்டு போகலாம் இங்கே வந்தால் நீங்கள். ஸோ கைஸ் இதான் நீ கூட வீடியோ வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலுக்கு. அப்புறம் இந்த மாதிரி வீடியோ நிறையா உங்களால் பார்க்க முடியும். ஸோ ஜாலியாக விளாண்டுருக்கேன் நான். ஸோ அடுத்த வீடியோ நம்ம பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ, பாய்.